ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைகளும் போராட்டங்களும் நிறைந்ததுதான். எல்லாருக்கும் சோதனை உண்டு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவதை போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்முடைய எல்லா சோதனைகளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். சோதனை மேல் சோதனையா இருக்கு. இந்த சோதனையை தாங்க முடியல, இது எப்பதான் முடியுமோன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். 1 Corinthians 10:13 இப்படியாக சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் எவ்வளவு சோதனையை தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு சோதனையை மட்டும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். நாம் தாங்க முடியாத அளவுக்கு சோதனையை அவர் அனுமதிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் பலனையும் நமக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டுமோ அதற்கான வழியையும் நமக்கு காண்பிக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள். எப்பொழுதுமே ஒரு சோதனைக்கு பின்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் எல்லா தேவ மனிதர்களும் சோதிக்கப்பட்டு பின்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 22:1 நாம் வாசிப்போம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். பல வருஷங்களுக்கு பின்பு ஆபிரகாமின் முதிர் வயதில் கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்டு ஏக சுதனாக பிறந்த ஈசாக்கை மோரியா தேசத்து மலையிலே தகன பலியாக பலியிடும்படி சொல்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை மிகவும் நேசித்தார். ஆபிரகாமிற்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்ததை அவர் திரும்ப கேட்கிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. மகனை கூட்டிக் கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போய்விட்டார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி கட்டைகளின் மேல் கிடத்தி விட்டான். கர்த்தர் அவனை காணாதவரு போல இருக்கிறார். அவன் கத்தியை எடுத்து ஈசாக்கை வெட்டும்படி கையை ஓங்கின போது ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று வானத்திலிருந்து கூப்பிட்டு தடுக்கிறார். ஆபிரகாம் அந்த சோதனையிலிருந்து வெளியே வர வழியையும் காண்பிக்கிறார். அங்கே புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பார்க்கிறான். அதை ஈசாக்கிற்கு பதிலாக தகன பலியிடுகிறான். ஆதியாகமம் 22:17-18 நாம் வாசிப்போமேனால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் மிகவும் நேசிப்பவர்களை நம்மை விட்டு பிரியும்படி கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நாம் அவர்களை காட்டிலும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா, அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை சோதிப்பதற்காக. எப்படி ஆபிரகாமை
முறையாதே சுத்து மலையிலே காணாதவர் போல இருந்தாரோ அப்படியே உங்களையும் காணாதவர் போல இருப்பார். கத்தியை எடுக்கும் வரை கண்டுகொள்ள மாட்டார். அவர் அங்கேதான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருப்பார். கடைசியில் ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடாவை காண்பித்தது போல உங்களுக்கும் வழியை காண்பித்து அதிலிருந்து வெளியே வரும்படி உதவி செய்வார். சோதனைக்கு பின்பு நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: ஆபிரகாம் யாரை தகன பலியிடும்படி கூட கூட்டி சென்றார்? ஏ இஸ்மவேல், பி ஈசாக்கு, சி லோத்து, டி சாரால். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.